புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகள் திறப்பது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது பள்ளி கல்லூரிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள் சண்முகம். வணக்கம். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நாளை முதல் அனைத்து அதாவது 9, 10, 11, 12 மற்றும் அனைத்து கல்லூரிகளும் திறக்கப்படும் என அறிவித்திருந்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நாளைக்கு பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு செய்யப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே கடந்த வாரம் புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளிகள் கல்லூரி திறக்கப்படலாம் என்று மாநில முதலமைச்சர் அறிவிப்பு செய்திருந்தார். அப்போதிருந்தே பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பாக மாநிலத்தில் கொரோனா தொற்று முழுமையாக நீங்காத சூழ்நிலையில் பள்ளிகளையும் கல்லூரியும் திறக்க வேண்டாம் அப்படின்னு பல்வேறு கோரிக்கை அரசுக்கு கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு காலையில் அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் புதுச்சேரி ஆளுநரை சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை பெற்று புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளிகளும் கல்லூரிகளும் தற்போது திறக்கப்படாது, காலவரையின்றி ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ற அதிகாரப்பூர்வமான ஒரு அஃபீஷியல் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதனுடைய தாக்கம் தமிழகத்திலும் இருக்குமாண்டா? தமிழக முதலமைச்சருடைய முடிவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு மாநிலத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படுவது எதை பொறுத்துண்டா? கொரோனா சூழ்நிலையை பொறுத்தே தான். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கொரோனா தொற்று தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே வந்தால் அந்த மாநிலத்தில் பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படும். இல்லை கோவிட்டுடைய தொற்று குறையாமல் அப்படியே நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்குதுன்னா ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பனிங்கை பற்றி அந்த மாநில முதலமைச்சர் அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மாணவருடைய ஹெல்த்லையும் ரொம்ப ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. அதனால் புதுச்சேரி மாநிலத்தில் ஸ்கூல் காலேஜஸ் ரீஓப்பனுக்கு இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. அதோடைய முடிவுக்கு இதனுடைய தாக்கம் தமிழகத்தில் இருக்குமாண்டா? அந்த ஜூலை 17, 18ஆம் தேதி தமிழக அரசு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பில் தெரியும். ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.